ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இந்த பைக்கில் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே வந்தால் நிறைய பசங்க குடிச்சிட்டு வந்து வழிப்பறி பண்ணுறான்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து இது வந்து வரணும்னு ஆசை கிடையாது. என் தம்பியை வந்து நான் கூட்டிட்டு இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் வர டைமில் டப்புன்னு உள்ள ஒரு பையன் ஓடுறான். அந்த இதனால தான் இப்போ ஏறம் இருக்கு. அந்த இதில் இந்த இடத்துல வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஏன் இப்போ நாங்கள் வந்து இந்த வழியில் வரோம்னா, தம்பி வந்து ஸ்கூல் விட்டு இன்னைக்கு ஸ்டடி வச்சுருந்தாங்க, அவனுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து தம்பியை கூட்டு வரலான்னு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் போகிறோம், அந்த இடத்துல வந்து அப்படியே மறையிறானுங்க பசங்க. நான் அது வந்து நிறுத்தி நிறுத்தி இந்த கேமராவில் நம்ம கேமரா வந்து செல்லு லைட்டு பார்த்தோன்னே அவன் மறையிறான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பயந்துக்கிட்டு வந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிற டைமில் வந்து எங்கள் பின்னாடி யாரோ வரமாரியே இருந்ததுன்னு தம்பி சொல்கிறான். ஆனால் யாரோ பின்னாடி வரமாரியே இருக்குன்னு அவனை வர வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நீங்களே பாருங்கள், போகும்போது ஒருத்தன் வந்து அழகாக செல்லு வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா ஹெல்ப் கேட்குற மாரி அப்படியே இது பண்ணுவான். அவன் வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது அவன் வந்து எது கஷ்டத்தில் இருக்கிற மாரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுவான். நாங்கள் வந்து ஆனால் நிற்க மாட்டோம், பயந்துக்கிட்டு. நான் தம்பி என்ன சொல்கிறான், நான் வேணாம் நான் நிற்காதண்ணா போனான்ட்டான். நீங்களே இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி இது பண்ணுறானு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நைட் டைமில் வந்து யாராவது இது பண்ணால் கூட, யாராவது ஹெல்ப் கேட்டால் கூட யாருமே நிற்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் நம்ம கொடுக்க போகிறது, நல்லவங்களாக இருந்தால் ஹெல்ப் கொடுக்கலாம், நம்ம வந்து ஏமாத்துறவங்களாக இருந்தால் என்ன ப்ரென்ஸ் பண்ணுறது. அந்த டைமில் வந்து நம்ம சேஃப்டியை தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தம்பி வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆலமரம் வர இங்கே சுடுகாடு வர ரெண்டு இருக்குது. அதனால் வந்து இங்கே பாருங்கள் சுடுகாட்டுலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு 9:30 ஆகுது, வர பின்னாடி வர யாரையும் வந்துக்கிட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிற மாரியே இருந்தது. தம்பி ஆனால் நீ கிளம்புனா ஃபாஸ்ட்டாக போனான்னா, அதனால் நாங்கள் லைட்டை வர யாருக்கால யாரும் வந்துடக்கூடாதுன்றதால யாரும் திருட்டு பசங்க வந்து உள்ளே நின்றாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு செம்ம ஃபாஸ்ட்டில் இப்போ பாருங்கள் செம்ம ஃபாஸ்ட்லேயே திரும்பி இருப்போம் வண்டியை. அந்தளவுக்கு பயம் வர எங்களுக்கு தாங்க முடியல. தம்பி வர பயப்பட ஆரம்பிச்சுட்டா, பின்னாடி யாரே வரமாட்டாங்க. டப்புன்னு வந்து நம்ம ஊர் வந்து கிட்ட வந்துருச்சு. அதனால வந்து கொஞ்சம் எங்களை விட்டு போக ஆரம்பிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஊரு கிட்ட வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பயம் இருக்காது. கொஞ்சம் லைட்லாம் தெரிஞ்ச உடனே நாங்கள் எங்களோட மனசை நாங்களே இது பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து யாராவது வந்து வந்து நிற்கிற மாரி இருந்தால் யாரும் வந்து தயவுசெய்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நிறுத்தாதீங்க வண்டியை. இப்போலாம் வந்து வழிப்பறி தான் அதிகமாகிடுச்சு. அப்புறம் தம்பியை வந்து நம்ம வந்து ஊடு கிட்ட வந்தோடனே தம்பியை வந்து விட்டுட்டு நம்ம ஊடு வந்து உள்ள ஊர் உள்ளே இருக்குது, இவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. இந்த இடம் தான் தம்பியோட வீடு. அப்புறம் பின்னாடி வந்து எனக்கு லைட்டாக பயம் வந்தோடனே பாத்தியான்ட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன். நீங்களே பாருங்கள், பின்னாடி வந்து அவன் லைட் அடிச்சு பார்ப்பான், ஆனால் யாருமே வந்த மாரியே தெரியல. அது எங்களுக்குள்ளே ஒரு மனப்பிராந்தியை கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நம்ம வழிப்பறி நடக்கிற இடத்துல நம்ம வந்து இந்தமாதிரி சின்ன பையனை கூட்டி இது பண்ணக்கூடாது. அவன் பயந்துட்டு உள்ளே விட்டான். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.